வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழகம் 14வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்குவது உள்ளிட்ட 3 தனிநபர் மசோதாக்களை மக்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆளுநர் அவர்கள் இனியும் தாமதிக்காமல் ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 10,600 கன அடியிலிருந்து 15,600 கன அடியாக அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி அவர்களுக்கு இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மாண்டாஸ் புயல் கரையை நெருங்கும் போது அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார். சென்னை மாநகராட்சி மாண்டாஸ் புயல் காரணமாக மேற்கண்ட இந்த அவசர உதவி எண்களை அறிவித்துள்ளது. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட கடந்த 23 நாட்களில் இதுவரை 13 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏரிகளில் நீர்வரத்து அதிகரிப்பால் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஏரிகளில் இருந்து தலா 100 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் நாளை சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஜனவரி மாத ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட் டிசம்பர் 12ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையின் காரணமாக நாளை நடைபெற இருந்த தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கணினி அறிவு பயிற்றுநர்களுக்கு வழங்கப்படும் தொகுப்பூதியத்தை 10,000 உயர்த்தி உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. குஜராத்தில் புதிய அரசு வருகின்ற 12ஆம் தேதி பதவியேற்பதாகவும் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அம்மாநில பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடியில் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி வரை மட்டுமே வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கனமழை எச்சரிக்கையின் காரணமாக இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக இன்று நடைபெற இருந்த அதிமுக ஆர்ப்பாட்டம் வருகின்ற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். மாண்டாஸ் புயல் எச்சரிக்கையின் காரணமாக சென்னையில் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் போன்ற கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் நடைபெற இருந்த வேலூர், திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 593 நிவாரண முகாம்கள், 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தயார் நிலையில் உள்ளது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை, கடலூர் ஆகிய 10 மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்டுள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 24 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 40,376 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 72.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.